குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் வால்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47 வாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்த தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு வருபவர் ஸ்டாலின். கருணாநிதியின் மறைவுக்கு அப்புறம் திமுகவின் தலைவராக பதவியேற்று கட்சியை வழி நடத்திட்டு வர்றாரு. நாளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு ஆளும் அதிமுக ஆட்சியை குறை சொல்லி வர்றத திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் வாடிக்கையா வச்சுட்டு வராங்க. தன்னுடைய கட்சிக்குள் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து ஒரு நாளும் இவர் கண்டுகொண்டதாக தெரியல. சமீபத்துல கூட வேலூர்ல திமுக துணைத் தலைவர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்த் ஆகியோர் காரில் சென்று கொண்டிருந்த போது அவர்களை கடந்து செல்ல முயன்ற போலீசார் சுற்றி வளைத்து திமுகவினர் வம்பிழுத்து வந்தனர். இந்த நிலையில நேத்து திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர்ல நடந்த திமுக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது திடீர்னு மயக்கம் அடைஞ்சதால அங்கிருந்த கிளினிக்கிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ராமச்சந்திரா மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஸ்டாலினை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பிளட் பிரஷர் அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அவர் சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும்னு மருத்துவர்கள் கூறியதாக சொல்லப்படுது. இந்த தகவல் திமுக தொண்டர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. மேலும் சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் தன்னுடைய உடல்நிலையை கவனிக்கவே நேரம் இல்லாத நிலையில ஸ்டாலின் எப்படி தமிழகத்தை கட்டி காப்பார் அப்படிங்கிற மாதிரியும், முதல்ல நன்கு ஓய்வெடுத்து உடல்நலத்தை தேற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து இது மாதிரி நீங்க பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.